குட் மார்னிங் கைஸ், இப்போ வந்து டைம் 6:15 காலையிலே வந்து நிறைய ரைடர்ஸ் வந்து ஒன்றா ஒரு இடத்துல நின்றுருக்கோம். எங்கன்னா ஒரு ரைடு போக, ரைடுன்னு சொல்லும் போது வந்து இது டிசம்பர் மாதம், யூஸ்வலாக நிறைய பைக்கிங் குரூப்பில் வந்து இயர் அண்ட் ரைடு அப்படின்னு சொல்லி போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இயர் அண்ட் ரைடு தான் இப்போ நம்ம போக போகிறோம், டீம் 24 பைக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்போட. இப்போ நான் கிருஷ்ணகிரியில் இருக்கேன், கிருஷ்ணகிரியிலேருந்து கொடிவேரி வரையும் போகிறது தான் வந்து பிளான். ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 190 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்போ கிளம்பி 190 கிலோமீட்டர் அங்கே போயிட்டு அங்கே லஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் இடத்தெல்லாம் பார்த்துட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பி ஒரு 7:00 திரும்பியும் இங்கே கிருஷ்ணகிரி ரீச் ஆகிறது தான். ஸோ வாங்க ரைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரைடுக்கு வந்தவங்க மொத்தம் 24 ரைடர்ஸ், பில்லியனோட சேர்த்து 30 பேர் இந்த ரைடில் கிளம்ப போகிறோம். ரைடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ரைடிங்க்கு எப்படியெல்லாம் ரைட் பண்ணணும் அப்படிங்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அதை வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்ல இந்த புல்லட் செக்மெண்ட் சீரீஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போட்டோம், அடுத்தது வந்து 150 செக்மெண்ட் சீரீஸ் பின்னாடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையர் சிசிஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி வரட்டும், ஏன்னா அப்போதான் வந்து ஸ்பீட் லெவல் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே கிருஷ்ணகிரியிலேருந்து எல்லாரும் ரெடியாக இருக்கட்டும், இங்கேருந்து வந்து கொடிவேரி வரையும் போகிறது தான் பிளானு. ஸோ இப்போ டைம் வந்து 6 கிளம்பலான்னு பார்த்தோம், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, இப்போ 6:30 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எந்த டிலேவும் பண்ணாமல் கிளம்புறது தான். எல்லாம் ரெடியா போகலாமா? Yes. Swear I won't forget this. Why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed. கிருஷ்ணகிரியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா காவேரிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்கு அப்புறம் பெரும்பாலும் குளிர்காலத்துல அங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் பயங்கரமான ஃபாக் இருக்கும். முன்னாடி எந்த வெஹிக்கிள் போகுதுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு ஃபாக் இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். அந்த ஃபாக்ல எல்லாரும் பத்திரமா ஒன்னா போறதுங்கிறதே ஒரு சேலஞ்சான விஷயம் தான். கரெக்டா ஃபாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் நிறுத்தி 2 lane வர வச்சு அங்கிருந்து போன விஷயமே ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்களே பாருங்க. கிருஷ்ணகிரியிலிருந்து கொடிவேரிக்கு போகிற ரூட் ரொம்ப சிம்பிள் தாங்க. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், பவானி, அதுக்கப்புறம் நேராக கொடிவேரி, அவ்வளோதான். இதோட மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 215 கிலோமீட்டர். காலையிலே 6:30 ரைடு ஆரம்பிச்சதுனால போகிற வழியில் சேலம் தாண்டின உடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு முடிவு பண்ணோம். போகிற வழியில் லெஃப்டில் ஒரு ஹோட்டலை பார்த்து நிறுத்திட்டோம். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த ஹோட்டலில் 30 பேர் சாப்பிட்டோம், பில்லு வந்து 1800 ரூபா தான் ஆச்சு. சம்டைம்ஸ் ரொம்ப பயங்கரமான லக்ஸுரியான ஹோட்டலுக்கு போகிறத விட இந்த மாதிரி சின்ன ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது, அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப விரும்பி வயிறார சாப்பிட்டாங்க. பவானி வரையும் ஹைவே தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகாக எல்லாருமே க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனால் பவானிக்கு அப்புறமா ரைட் எடுக்கணும், அங்கேருந்து ரோடு வந்து கண்ட்ரி ரோடு ஆகுது, ஃபுல்லாக டிராஃபிக் தான். ஸோ அங்கேருந்து ரொம்ப பொறுமையாக போக வேண்டியதாக இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் கொடிவேரியை ரீச் பண்ணிட்டோம். கொடிவேரி ஃபால்ஸில் போய் இறங்கி குளிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக போய் பார்க்கெல்லாம் பண்ணிட்டு போனால் அங்கே வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே திரும்பி ட்ரிப் ஆர்கனைசரை எல்லாரும் முறைச்சி பார்த்தோம். உடனே ட்ரிப் ஆர்கனைசர் வந்து சரி சரி நான் இன்னொரு பிளானும் வச்சிருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்னாரு. ஸோ அதனால் கொடிவேரிக்கு முன்னாடி எல்லாரும் பைக்கை பார்க் பண்ணி அழகாக ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம். கொடிவேரியிலிருந்து கிளம்பி திரும்பி அதே ரூட்ல வரும்போது நம்ம வந்து கோபிச்செட்டி பாளையத்தை கிராஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். கோபிச்செட்டி பாளையம் கிராஸ் ஆன உடனே ஒரு லெஃப்ட் ரோடு போகும், அந்த ரோடு போற இடம் தான் புதுக்கரிபுத்தூர். இந்த புதுக்கரிபுத்தூர்ல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போகும்போது அங்க ஒரு கோயில் வருது. அந்த கோயில் பேரு தான் ஸ்ரீ சங்கிலி முனியப்பன் கோயில். அங்கதான் எல்லாரும் போய் நின்றோம்.
இதில் நான் குறிப்பாக சொல்லணும், அந்த போன வழி இருக்கே அது வந்து எவ்வளோ எவ்வளோ இயற்கையாக இருந்ததுங்கிறது நீங்களே பாருங்க. சுற்றி கண்ணு கிட்டுற தூரம் வரையும் வயல் தான், எல்லாமே ரொம்ப பசுமையாக இருந்தது. வானம் மேலே நீல கலரில் இருக்குன்னா கீழே அப்படியே மொத்தமாக பச்சை கலர், பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது. இதில் ஆஃப் ரோடு வேற, அந்த போகிற வழி ரோடும் இல்லை. ஸோ எல்லா பைக்ஸும் ஆஃப் ரோட் பண்ணிட்டு வந்தது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆன உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் காத்துக்கிட்டு இருந்ததுங்க. இமிடியேட்டாக அங்கே ஒரு ஆறு, என்ன ஆறுன்னா பவானி ஆறு ஓடுதுங்க. நல்ல தண்ணி முழுசாக ஓடிக்கிட்டு இருந்தது. உடனே எல்லாரும் கிடக்கடன்னு போய் ஆற்றுல குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, வந்த ரைடர்ஸில் ஒருத்தருக்கு வந்து பிறந்த நாள், ஸோ அதனால் சும்மா விட்டுற முடியுமா? உடனே வர்ற வழியிலே ஒரு கேக்கை வாங்கி அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களே பாருங்களேன் அந்த பர்த்டே பாய் எவ்வளோ வெக்கப்படுறாருங்க. And it gives me chills, a nice road it feels. I slip off the field and crash all the steel. என்னதான் வயசானாலும் ஒரு ஆத்துல குளிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்கே, எல்லாருமே குழந்தையா மாறிட்டோம். அந்த ஆத்துக்குள்ள விளையாடின வீடியோவை பார்த்தா இப்ப எங்களுக்கே வந்து ரொம்ப வெக்க வெக்கமா இருக்குங்க. தண்ணி சில்லடா தண்ணி. இப்போ வந்து இந்த ஆழமான தண்ணியில நம்ம கடந்து போயிட்டு சர்வேயர் தான் எப்படி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆத்துல நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வெளியே வந்தோம். வெளியே வந்த எங்களுக்கு சர்ப்ரைஸா நான்வெஜ் சாப்பாடு ரெடியா இருந்தது. அப்புறம் என்ன, எல்லாரும் ஒன்னா சுத்தி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் முடிஞ்சு டைம் என்னடான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4:30 ஆயிருந்தது. ஸோ இதுதான் சரியான டைம், இப்போ கிளம்புனா தான் திரும்பி நான் கிருஷ்ணகிரி போய் சேஃபாக ரீச் ஆக முடியும். ஸோ அதனால ரிட்டர்ன் ஜேர்னியை ஆரம்பிச்சிட்டோம். சேலம் தாண்டறதுக்குள்ளே இருட்டுடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா மெதுவாக நைட் ரைடு தான், பட் இருந்தாலும் சேஃபாக ஒரு 9 மணிக்குள்ளே நாங்கள் எல்லாருமே கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டோம். இந்த ட்ரிப் இனிதே முடிந்தது. 2021 தேங்க்யூ சொல்லி 2022 வெல்கம் பண்ணுற மாதிரியான இந்த ரைடு வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுதுங்க. 30 பேர் 24 பைக்கில் சேஃபாக போயிட்டு சேஃபாக திரும்பி வந்தோம். ஒட்டுமொத்தமாக 500 கிலோமீட்டர் ரைடாக முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரைடை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்களும் ஃபியூச்சரில் ஏதாவது இந்த மாதிரி ரைட் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக போங்க. ரைடிங் கியர்ஸை போட்டுட்டு போங்க. கண்டிப்பாக ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டாதீங்க. ஹைவேல போகும்போதும் சரி, சிட்டிக்குள்ளே போகும்போதும் சரி, ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். டிராஃபிக் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.